கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழைத்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு நம் கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுப்போமாக. இந்த ஜூன் மாதத்திலே பிரவேசிக்க செய்த தேவன், இந்த ஆறாம் மாதத்தை காண செய்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திற்கு என்று தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யோபு 23:14 சொல்கிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு குறித்திருக்கிறதை தேவன் இந்த மாதத்திலே நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே குறித்ததை கர்த்தர் இந்த மாதத்திலே நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அது உங்கள் பொருளாதார தேவைகளோ, குடும்பத்தின் காரியமோ, எந்தெந்த காரியத்திலே தேவன் குறித்ததை இந்த மாதத்திலே உங்களுக்கு நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ளாய் சோர்வுகள் காணப்படலாம், அவ்விசுவாசங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி தேவ பலத்தினால் இடைக்கட்டி கர்த்தர் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் உங்களுக்கென்று குறித்திருக்கிறதை நிறைவேற்றி உங்கள் வாழ்விலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் குறித்த காரியத்தை நிறைவேற்றும் பொழுது அது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். வெக்கப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் இந்த மாதத்திலே மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் சோர்வுகளை மாற்றி தேவ பலத்தினால் உங்களை இடைக்கட்டி இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களை நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, 5 மாதங்களையும் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி இந்த 6ஆம் மாதத்தை காண செய்த தேவன், இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கென்று குறித்த காரியத்தை அவர் நிறைவேற்றி, குறித்திருக்கிறதை நிறைவேற்றி கர்த்த தேவ சித்தத்தை, தேவ திட்டத்தை, தீர்மானங்களை நிறைவேற்றி உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே கர்த்தர் உங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையிலே இந்த புதிய மாதத்திலே பிரவேசிக்க நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த புதிய மாதத்திலே எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி இந்த மாதம் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைக்காக நன்றி. ஆம் தகப்பனே, எங்களுக்கு குறித்திருக்கிறதை நீங்கள் நிறைவேற்ற போகிறதற்காக எங்கள் ஜீவியத்தில் என்னென்ன காரியங்கள் நீங்கள் குறித்திருக்கிறீங்களோ அத்தனை காரியங்களும் கர்த்தர் நிறைவேற்றி எங்கள் ஜீவிய பாதைகளை கர்த்தர் இந்த மாதத்திலே ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க போகிறதற்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை பலப்படுத்தி என்னென்ன சூழ்நிலைகள், என்னென்ன காலத்திலே காலகட்டத்திலே அவர்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் சரி, அவர்கள் சூழ்நிலைகள் எல்லாம் இந்த புதிய மாதத்திலே மாற்றி தேவ திட்டம் என்னவோ, தேவ சித்தம் என்னவோ, அவைகள் எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே நிறைவாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேற்றி கொடுங்க தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலும் நீ சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே, குறித்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. நீ செய்ய போகிறவைக்காக நன்றி. இந்த 6ஆம் மாதத்தில் எல்லா தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா தேவைகள் சந்திக்கப்பட போகிறவைக்காக நன்றி. ஜீவன் சுக பல ஆரோக்கியத்தை தரப்போகிறவைக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் அப்பம் தண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நிறைய நடத்தும் மாரநாதா, கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வரும். ஆமீன், ஆமீன், ஆமீன்.